விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா. வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றது தான் முக்கியம். Husqvarna Swartpillen 250. A Swedish origin Austrian company named Husqvarna Motorcycles GmbH. The letter stands for Gesellschaft mit beschränkter Haftung, which translated literally means a company with limited liability. Known as the maker of muskets, the Husqvarna logo still depicts the gun sight viewed from the end of the barrel. This Husqvarna Swartpillen 250 utilizes the same trellis frame chassis as found in the KTM Duke 250. The Black Arrow has already started to rule the minds of the young motorcyclists. A scrambler bike like a beast with lightweight, the ability to cruise within the city, the hint of madness that KTM offers, attractive Swedish design, detail and uniqueness to the table, the attention to detail that lends this one a distinct identity. Little disappointed with the seat width, so what? It's a low budget scrambler which can be afforded by any middle class family. Okay, but very low fuel tank capacity. So what? The detailing in the bike is very sharp and eye catchy. Okay, that's alright, but you should be minimum 6 feet height or else you won't be able to touch the ground. So what? Wear a boot with a big heel and set the ball rolling. The spare parts and services are, oh please shut up. It's simple, powerful and value for money. The made in Husqvarna products in our country will be the Vidpelan 250 and the Swartpelan 250. These Husqvarna products will be sold in India from the existing KTM dealership. Husqvarna is a part of the KTM AG group where Bajaj Auto holds a 48% stake. Priced at 2.12 lakhs on road Chennai, the Husqvarna Swartpillen 250, also called as the Black Arrow, is a powerful street bike, a scrambler which can occasionally be used off the tarmac. Vandi nalla dhaan irukudhu, peru Swartpillen. Idhella enga oorla poi aaya kitta poi vaangi kudutha ennatha sollum. Seat nalla irukudha pinnadi, back seat. இதெல்லாம் காலேஜ் என்னத்துக்கு இருந்துதா?
அட இருப்பா, என்னத்து காலேஜ் இருந்திருந்தா என்னத்துக்கு ரெக்க கட்டி பறந்துருப்பேன் விஜய் மாதிரி. நீங்க யாரு? பைக் ஓனர் பாஸ். இருங்க, ஒரு ஒரு பிக் எடுத்துக்கிறேங்க. இருங்க, டைம் ஆச்சுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேக்குற மொத ஆள் நீ தாண்டா. உன தனியா கவனிச்சுக்கிறேன் தம்பி. என் பேரு ஹைவே மாஃபியாப்பா. ஹைவே என்ன ரொம்ப லந்து பண்றாரு. ஹைவே மாஃபியாப்பா பேரே ஒரு மாதிரி இருக்கு தம்பி. பேர் மட்டும் தான் அப்படி, ஆள் வந்து குழந்தை மாதிரி. ம், நம்பற மாதிரி இல்லையே. உனக்கு வேற பிசடி. ஏய் ஏய், இரு இருப்பா இருப்பா. ஏன் அவசர படுற? இருப்பா இருப்பா. சரி, இங்க பாரு, நம்ம வியூவிங் டைமே ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. எல்லாம் கம்மியா தான் பாக்குறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ஆளுங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. டேட்டா ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். சரி, இவரு தாங்க, இவர் தான் மிஸ்டர் பிரணவ், த ப்ரவுட் ஓனர் ஆஃப் திஸ் மிஷின். திஸ் இஸ் பிரணவ் ஃப்ரம் பைக்கர்ஸ் மாடியூல். வண்டி எப்போ புக் பண்ணீங்க? வண்டி எப்போ வந்து நீங்கள் எடுத்தீங்க? வண்டி ஜூன் லாக்டவுன் முன்னாடி புக் பண்ணேன். அந்த செகண்ட் தேர்ட் லாக்டவுன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி புக் பண்ணேன். அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சோடனே வந்துருச்சு கையில். 15 டேஸ் ஆச்சு. ஓகே, 15 டேஸ் வந்து உங்களுடைய வெயிட்டிங் பீரியட். வெயிட்டிங் பீரியட். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு வந்து ஆன் ரோடு எவ்வளோ வந்துச்சு நீங்கள் வாங்கும் போது? ஆன் ரோடு வந்து 2.15 lakhs. ஓகே. எக்ஷோரூம் ப்ரைஸ்? எக்ஷோரூம் ப்ரைஸ் 1.85 lakhs. ஓகே. மார்க்கெட்டில் இப்போ நிறைய வண்டி இருக்குது. ஸ்வாட் பில்லானே நீங்கள் ஏன் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து பைக் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்கர்ஸ் மாடியூல்னு ஒரு கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து லைக் அவங்கக்கிட்ட நான் பைக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. ரைட்ஸ் போகிறதா இருக்கட்டும், ஜாலியாக இருக்கும். நான் எப்பவுமே பின்னாடி உட்காந்து தான் போவேன். சரி, எனக்கு வந்து சரி முன்னாடி நம்ம ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எனக்கு வந்து பைக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எனக்கு அதை பற்றி தெரில. நான் வந்து 390 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேடிஎம்து. பட் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வச்சிருக்கிறதுனால நான் சரி புதுசாக என்ன மார்க்கெட்டில் வந்திருக்குன்னு பார்த்தேன். அப்போ வந்து ஸ்வாட் பில்லன் ஹஸ்க்வர்னா. ஹஸ்க்வர்னா வந்து எனக்கு தெரியும், முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்கேன் பெங்களூரில். அப்போ அந்த டர்ட் பைக்ஸ்லாம் ஹஸ்க்வர்னாவில் இருக்கும். ஓகே. ஸோ அப்போயே எனக்கு அந்த சூப்பர் இன்ஜின்ஸே ஹஸ்க்வர்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சரி இந்த பைக் வந்து. ஸோ அது ஸ்கிராம்ப்ளர் மாடல் வேறு. ஸோ எனக்கு ஸ்கிராம்ப்ளர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வாங்கிட்டு எனக்கு ஒரு ஹஸ்க் பண்ண மேலே கிரேஸ் இருக்கு. சரி, உங்கள் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இது வரைக்கும் உங்கள் வண்டியில், அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய வண்டியில் வந்து கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுறீங்க? வாங்கி ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஸோ 1500 kilometers ஓட்டிட்டேன். லாக்டவுன்னால் அவ்வளோவா போகல. இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் ஒரு லாங் ரைட் போயிட்டு வந்தோம். ஒரு 300 kilometers போயிட்டு வந்தோம். ஓகே, எங்கே போனீங்க? ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு ஹில்ஸ். ஃபைன். ஓகே. ஸோ சூப்பர் லொக்கேஷன் அது. ஓகே, அங்கே போயிட்டு வந்தோம். சீட் கம்ஃபர்ட்டு லைக் குறைய சொல்ல முடியாது. எனக்கு வந்து பெயின் எதுவுமே வரல. ஓகே, லாங் ரைட்டில். லாங் ரைட்டில். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு லாங் ரைட்ஸ்க்கு. ஓகே, வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவுமே ஃபீல் ஆகல. ஓகே, அந்த ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த டியூக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கரெக்ட். ப்ளஸ் நல்ல ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலும் பிரேக்கிங் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஓகே, நீங்கள் பிரேக் பிடிக்கணும்னு சொன்னால் போதும், பயம் பிடிச்சிரும் அப்படி. ஸோ இந்த க்வெஸ்சனும் மோரோவர் வந்து அதே மாதிரி தான். வைப்ரேஷன்ஸ் அண்ட் வந்து சஸ்பென்ஷன் வந்து உங்கள் வண்டியில் எப்படி இருக்கு? வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 மேலே போனால் லைட்டாக ஃபுட் பெக்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹேண்டில் பாரில்? ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன்ஸ் அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் வாபுல் ஆகும் பைக்கு. ஓகே, அந்த 120 மேலே. ஸோ அது கொஞ்சம் இது இருக்குது. மற்றபடி வேற என்ன கேட்டீங்க? சஸ்பென்ஷன் பற்றி கேட்டேன். சஸ்பென்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இது ஸ்கிராம்ப்ளர்னால ஆஃப் ரோடிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங் டயர்ஸோடு வர்றதுனால சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இதில் வந்து ப்ராப்ளம். நார்மல் ஸ்பீட் பிரேக்கர்லேயே அடிக்குது. ஓகே, கொஞ்சம் டபுள்ஸ்லாம் போனால் கண்டிப்பாக கீழே அடி வாங்கும். ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் போனாலே அடி வாங்கும். அடி வாங்கும். பிரேக்கிங் பைட் எப்படி இருக்குது? அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஏன்னா இது வந்து ரெண்டுமே வந்து போத் வந்து ஏபிஎஸ் தான். ஸோ அந்த பிரேக்கோட அந்த பைட் எப்படி இருக்குது? பிரேக்கிங் வந்து லைக் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல். ஸோ நீங்கள் 80 போயிட்டு பிரேக் அடித்தாலும் சரி, இல்லை 20 போயிட்டு பிரேக் அடித்தாலும் சரி, கன்று மாதிரி நிற்கும். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சொல்கிறீங்க. ஃப்ரண்ட் நல்லா இருக்கா இல்லை? ஃப்ரண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட், ஆமாம். ஸோ எனக்கே ரெண்டு நடுவில் வந்து ரெண்டு பேர்லாம் இப்படி வந்திருக்கானுங்க.
நான் 20ல போகும்போது பிரேக் அடித்தேன் கரெக்டாக நின்றுச்சு, 80ல போகும்போதும் பிரேக் அடித்தேன் கரெக்டாக நின்றுச்சு. ஸோ பிரேக்கிங் வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, சூப்பர் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க பைக்கில். ஓகே ஃபைன். ஓகே, நீங்கள் வண்டி வாங்கி வந்து இவ்வளோ நாள் எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? நீங்கள் சர்வீஸ் விடும்போது நீங்கள் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து ரெக்டிஃபை ஆச்சா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு சர்வீஸ் விடணும். ஓகே, ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சு நான் சர்வீஸ் விட்டேன், ஆனால் 1600 ருபீஸ் வந்துச்சு. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அவ்வளோ வந்தது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். டியூ கூட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நீங்கள் எதாவது சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ண ரெக்டிஃபை ஆச்சா? ஆ, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க, சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ஓகே, கொஞ்சம் ஐ திங்க் சிலதுலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆடுது. ஃபைன், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இது வந்து வாங்கும் போதே இருந்துச்சு? இல்லை இல்லை, இப்போ தான், இப்போ சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு. மேபி அவங்க உள்ள க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேபி இது பண்ண ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணது தான் கொஞ்சம். சரி, வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? அப்புறம் உங்களுக்கு வந்து சிட்டி ஹைவேஸில் எவ்வளோ தருது மைலேஜ்? மைலேஜ் ஸோ டேங்க் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, 9.5 லிட்டர்ஸ் தான். ஸோ இப்போ நான் ஹைவேஸில் போகும்போது 30 30 ரேஞ்சில் கொடுக்கும், சிட்டியில் 28-30 கொடுக்குது. ஓகே, ஆனால் உங்களுக்கு இப்போ லாங் ரைடுங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக? லாங் ரைட்னா இப்போ ஃபியூல் ஃபுல்லாக ஃபுல் டேங்க் போகிறதுக்கே 2 வாட்டி ஆகுது, லைக் போயிட்டு மறுபடியும் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு மறுபடியும் வரும்போது கொஞ்சம் ஃபுல் டேங்க். ஏன்னா இப்போ ஒரு பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரோன்னா 2 வாட்டி ஃபுல் டேங்க் போட தான் போயிட்டு வரோம், ஏன்னா டேங்க் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பில்லியன் கம்ஃபர்ட்டு, அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். சுத்தமாக கம்ஃபர்ட் இல்லைங்க. ஓகே, பார்த்தாலே தெரியுது வண்டி பேக் வந்து. நம்ம எந்த வண்டி ரிவ்யூ எடுத்தாலும் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அது ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்னன்னா, இட் வில் அஃபெக்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பைக் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் R15லையும் அது சின்னோண்டு ஒரு பேக் தான் இருந்துச்சு, வேறு வழியில் நம்ம சொல்லி தான் ஆகணும். இதுக்கும் வந்து கொஞ்சம் பேக் சீட் வந்து இதை தான் இருக்குது, நம்ம வந்து இவட்டையை கேப் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பேக் சீட் வந்து ரொம்ப சின்னது. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது கிரில்லோட ஒன்று வரும், நான் கிரில் கட்டி இருக்கேன். நீங்கள் எடுத்து கிரில்லோட இருந்தால் ஓகே, ஒரு அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். கிரில் எடுத்ததுனால லைக் பின்னாடி உட்காரவங்களாம் பயப்படுறாங்க கொஞ்சம், ஏன்னா பிக்கப்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால பின்னாடி இருக்கவங்கலாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுதான் பேக் சீட் வந்து நோ கம்ஃபர்ட். மேபி உங்ககிட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் ஜாலியாக போனீங்கன்னா ஜாலியாக ஹக் பண்ணிட்டு போகலாம். நான் ஒத்துக்க மாட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஜாலியாக போக முடியும், ஒய்ஃப்லாம் இருந்தால் ஜாலியாக போக முடியாது, இதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. சரி, நீங்கள் இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு எவ்வளோ நீங்கள் வந்து கிளாக் பண்ணிருக்கீங்க? நீங்கள் டாப் ஸ்பீட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த வாப்லிங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சா? டாப் ஸ்பீடு வந்து 128 போனேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் அவ்வளோ தான் போகும், மேபி அதுக்கு மேலே முறு போகலாம், பட் எனக்கும் கொஞ்சம் பயம்தான். சும்மா ஒரு வாட்டி போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், 128 போச்சு, கொஞ்சம் வாபிளிங் ஃபீல் ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஸ்லோ ஆகிட்டேன். வேறு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து வண்டியில் நம்ம ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேண்டில் பார் இன்னும் கொஞ்சம் ரைஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஓகே, அப்ரேட்டாக இருந்தால் யா. அதுக்கப்புறம் மற்றபடி இங்கே டிஜிட்டல் மீட்டர் வந்து இப்போ இந்த KTM டியூக் 390 வர மாதிரி அதில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த லுக்குக்கு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் சொல்லிட்டு அந்த டயல் வந்து ரவுண்டாக, ஆ இப்போ டயல் ரவுண்டாக இருக்குது, அந்த டிஸ்பிளே ஓகே டிஸ்பிளேயோட வந்துச்சுன்னா, ஸோ அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, மற்றபடி எந்த ட்ராபேக்ஸும் இல்லைங்க எனக்கு. ஃபுல் அந்த எல்இடி லைட்ஸ்லேருந்து இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் லைக் ஃபுல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். ஓகே, ஸோ ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. சரி, ஸோ ஷார்ட்டாக வண்டியில் வந்து நீங்கள் ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ன்னு நீங்கள் என்னென்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதாவது ப்ராஸ் என்னென்ன ஃபஸ்ட் சொல்லுங்கள், அப்புறம் வந்து கான்ஸ் நீங்கள் சொல்லிவிடுங்க. ப்ரோஸ் வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு லைக் பிக்கப், பிரேக்கிங், சஸ்பென்ஷன். நான் பிக்கப் பார்த்தேன் வரும்போதே, நம்ம பின்னாடி வந்துட்டு வந்தோம், அவர் பாடு ரேஸ் பண்ணி அவர் பாடு போயிட்டே இருக்கிறாரு. ஓ இரியா, நான் வரேன் ஒருத்தன் பின்னாடி. சரி ஃபைன், ஓகே, அது ஒரு ஃபீல் தாங்க. அது ஓகே ஃபைன், ஜாலியாக இருக்குது. ஓகே, ஸோ லைக் சீட் குஷன் மெயினாக இந்த பார்ட்டு, இந்த குஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லாவே கொடுத்துருக்காங்க. லாங் ரேஞ்ச்க்கெலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு, சேஞ்ச் பண்ணுவானா? ஓகே, இதே நல்லா தான் இருக்கு. சீட்மா கான்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் மெயினாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, இப்போ டபுள்ஸ் போனால் சிட்டிக்குள்ளேயே நீங்கள் டபுள்ஸ் போனாலே என்னாச்சும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் இடிக்குது, ப்ளஸ் ஃபியூல் டேங்க் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மேபி ஒரு 12-13 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, நீங்கள் வண்டி வாங்கிட்டு வேறு ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா வண்டிக்கு? ஏன்னா பார்த்தா வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க?
ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கேன். ஓகே, இங்கே சொல்கிறாரு. ஆமாம், ரேடியேட்டர் கார்டு, அப்புறம் இந்த லீவர் ப்ரொடெக்டர்ஸ். ஓகே, இது வந்து அலுமினியம். ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா டிசைன் நல்லா இருந்துச்சு. இந்த மிரர் கொஞ்சம் கட்டிட்டு இது போட்டோன்னே ஃபஸ்ட்டு பார் அண்ட் மிரர் போடலான் தான் பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் இது போட்டோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க ஒரு ஏலியன் லுக் மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ப்ளஸ் இந்த ஹேண்டில் ஸ்பாஞ்சு ப்ரோ டேப் இருந்து இதில் மாற்றுறதுக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. லைக் எல்லாமே ஹெட்லைட்லேருந்து இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மாற்றணும்னு அவசியம் தோணலை எனக்கு. ஓகே, மற்றபடி கொஞ்சம் ஹேண்டில் பார் ரேசர் மட்டும் மாட்டணும். சரி, இப்போ லாஸ்ட் க்வெஸ்சன், அதாவது ஒரு ஒன் லைனில் இந்த வண்டியை பற்றி நீங்கள் வேர்டிக்ட் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த சன் டிவியில் டாப் டென்லாம் வந்து வருவாங்களே, காஞ்சனா பயம் அந்த மாதிரி, அந்த மாதிரி இந்த வண்டியை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு கேட்டீங்க, கொஞ்சம் சரி. பாக்கெட் ஆரோன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸ்வாட் பில்லுன்னா பிளாக் ஆரோ, கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கிறதுனால பாக்கெட் ஆரோன்னு வச்சுக்கலாம். பாக்கெட் ஆரோ, ஃபைன். ஓகே, நீங்கள் வந்து ஹஸ்க்வர்னா ஸ்வாட் பிலானோட ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா, மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணால் தான் நான் தர்ற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உடனே வரும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோஸை கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, வேறு மீண்டும் வேறு ஒரு நல்ல நாளில். இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல, இது வந்து ரெட் ஹில்ஸ் கிட்ட இருக்கிற புழல் ஏரி, நல்லாயிருக்கு இந்த ஏரியா, ஃபைன். வேறு ஒரு நாளில், வேறு ஒரு நல்ல நாளில், வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸின் ஆணைக்கிடங்க, உங்கள் ஹைவே மாஃபியா. போட்டு விடும், கொளுத்தி போடும். நோ ப்ராப்ளம். ஐயோ, ஃபர்ஸ்ட் டேக்கே ரோலிங் சனா வந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் பிச்சுட்டு ஓடுறது? அது ஃபுல்லா ஸ்லோ மோஷன். அதுக்கப்புறம் இவர் இங்க நண்டு வர மாதிரி. ஐயோ, அந்த அடர்ந்த வனப்பகுதியில ஒரு ஷாட் இருக்கு. என்னுடைய இன்ட்ரோ கொஞ்சம் வந்து கோவப்படக்கூடாது அதுக்கெல்லாம், ஏன்னா அது கோவப்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஷாட்டு. அப்படியா, ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? என்ன பண்றீங்க, காமெடி பண்றீங்க? வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம்.